ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து ஷார்ட் கட்லேயே பார்த்துட்டே வரோம் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக போடுதோம் இன்றைக்கி ஒரு பார்ட் வந்து பார்க்கலாம் ஓகேவாங்க ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்புடின்னா சுகோ பள்ளத்தாக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா மணிப்பூர் நாகாலாந்து இந்த ஸ்டேட்டுக்கு இடையில தான் வந்து இருக்குது இதை எப்படி ஆசிக்கலாம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து சு போ இல்லைன்னா சு கோ அப்படிங்கிற மாதிரி எப்போ சொல்லுவீங்க நாகம் பாம்பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோ அப்படிமோ போ அப்படிமோ அதே மாதிரி இந்த கோ நீங்க வந்து எப்போ சொல்ல மாட்டீங்க பணத்தை பார்த்தா எனக்கு வேண்டாம் சூ போ அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டோம் ஸோ அப்போ வந்து இந்த சுகோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ வந்து போ அப்படின்னு சொல்ல மாட்டோம் எப்போ சொல்லுவோம் மணியை பார்த்தா நம்ம சொல்ல மாட்டோம் நாகத்தை பார்த்தா சொல்லுவோம் ஸோ அப்போ மணிப்பூர் நாகாலாந்து கண்டிப்பா வந்து மறக்காது சுகோ பள்ளத்தாக்கு ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க சுகோ பள்ளத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரும்பு சர்க்கரைவள்ளி கிழங்கு சோளம் வெள்ளக்கழிவு சமையல் எண்ணெய் விதை இதில் இருந்துலாம் எந்த வகை எத்தனை அளவும் தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா ஒன் ஜி எத்தன தயாரிக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து இதில் எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா கரும்பு நமக்கு வந்து மெயினாக எப்போ கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கரும்பு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும் ஸோ ஒரு நாள் தான் எல்லார் வீட்லேயும் வந்து கரும்பு இருக்கும் அப்போ ஒன்ஜி எத்தனை நாள் கரும்பு நீங்க அந்த கரும்பை வச்சே மற்றதெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அந்த கரும்புல இருந்து தான் சர்க்கரை வந்து எடுப்பாங்க ஸோ சர்க்கரை இங்க சக்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு அதே மாதிரி வெள்ளமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரும்பு தான் இருந்தா எடுக்காங்க அப்படிங்க வந்து ஒன்றோட ஒன்று வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க சக்கரை வெள்ளம் கரும்பு இது எல்லாமே வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மெயினாக வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பறவை காய்ச்சல் ஏவியன் இன்ஃப்ளூன்ஸா அப்படிம்பாங்க இது வந்து எல்லா பறவைக்கும் வரும் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா காக்காக்கு வந்து வந்திருக்கு அது எந்த ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து வந்திருக்கு ஸோ அப்போ காகாக்கு ராஜஸ்தானில் பறவை காய்ச்சல் வந்து வந்திருக்கு எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து யாருக்கிட்ட கதை கேட்டாலும் ஒன்று காக கதை சொல்லுவாங்க இல்லைன்னா ராஜா கதும்னு சொல்லுவாங்க அப்போ காக்கா ராஜா காகங்கள் ராஜஸ்தான் ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் ஹேமில்டனுக்கு நைட் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நைட்டு தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆம்லேட் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இங்கே ஹாம்லெட் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவர் பேர் ஹாம்லெட் ஆம்லேட்டு ஸோ ஹேம்லெட்டு ஆம்ப்லெட்டு லூயிஸ் ஹேம்ள்டன் ஸ்பெல்லிங் பார்த்தோம் அப்படின்னா ஹேம்லெட் அப்படி மாதிரி இருக்கும் ஸோ ஹாம்லெட் டு ஆம்லேட்டு நைட்டு தான் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட உயரமான வானிலை மையம் எங்கே அமைக்காங்க அப்படின்னா லடாக்கில் வந்து அமைக்காங்க ஓகே இந்தியாவில் உயரமான வானிலை மையம் அப்போ கண்டிப்பாக எங்கே வைக்க முடியும் இந்தியாவில் ஹைட்டான பிளேஸில் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லடாக் தான் மேலே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் மேப் இதில் வந்து பாருங்கள் லடாக் தான் மேலே இருக்குது அப்போ அங்கே தான் வந்து உயரமான வானிலை மையம் வந்து வைக்க முடியும் ஈஸியாக வந்து ஞாபகம்லாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராவது இந்திய பன்னாடு திரைப்பட விழா எங்கே வச்சு நடக்குது அப்புடின்னா கோவாவில் வச்சு நடந்தது இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஸோ நம்ம வந்து ஃபிஃப்டி ஒன்னு ஐம்பத்தி ஒன்று தமிழ்ல அம்பு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கும் கோவாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படத்திலே பார்த்துருக்கோம் கோவாவுக்கு போகணும் கோவாவுக்கு போகணும் அப்போ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி அம்பு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் அதான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பு பேருக்கும் ஒரே எண்ணம் கோவாவுக்கு போகணும் அப்படிங்கிறது ஸோ ஐம்பத்தி ஓராவது இந்திய பன்னாடு திரைப்பட விழா கோவா ஒரு படம் கூட இருக்கு கோவாக்குலாம் போவாங்க நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எந்த சிட்டியில் அதிகமான சிசிடிவி கவரேஜ் வந்து இருக்குது எங்கன்னா இங்கே வந்து சென்னையில் தான் இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே படித்து முடித்தோடனே சென்னைக்கு தான் வந்து வேலை தேடி போவாங்க அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனி இருக்குது மாதிரி வந்து நிறைய மால் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்கிறதுக்கு வந்து நிறைய பிஜிலாம் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னா சிசிடிவி இருக்குது அப்போ சென்னையில் தான் வந்து அதிக சிசிடிவி கவரேஜ் வந்து இருக்கும் நீங்கள் அதை வச்சே ஞாபகிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து எவ்வளவு ஃபேட் இருக்கலாம் எவ்வளவு ஆசிட் இருக்கலாம் இதெல்லாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அதாவது ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உணவு கட்டுப்பாடு அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க இவ்வளோ ஃபேட் இருக்கலாம் இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா மூணு பெர்சன்டேஜ் வந்து இருக்கலாம் ட்ரான்ஸ் கொழுப்பு அமிலம் அதான் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஷார்டா டிஎஃப்ஏ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மூணு பெர்சன்டேஜ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஓகே எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டாக நம்ம வந்து சாப்பிடுதோம் ஸோ வந்து ஃபேட்டாக கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரைடு ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரைட் ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ மூணு வேலையும் நம்ம வந்து ஃபேட் ஐட்டம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க ஸோ பொதுவாகவே மூணு வேலை தான் எல்லாருமே சாப்பிடுவோம் ஸோ மூணு வேலையும் ஃபேட் ஐட்டம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அவ்வளோதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிசன் கல்யாண் திட்டம் இது எதுக்கு அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து அதிகரிக்கிறதுக்காண்டி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே வந்து பொதுவா கல்யாணம் அப்படின்னாலே சந்தோஷத்தோட உச்சிக்கு வந்து அப்படி தானே சோ இப்ப கல்யாணம் அப்படின்னாலே நம்ம கல்யாணம் அப்படின்னாலே சந்தோஷத்தோட உச்சிக்கு போயிடுவோம் நம்ம சந்தோஷத்தோட உச்சியே தமிழ்ல இன்னொரு வார்த்தை உத்தரம் அப்படிமோ சோ இப்ப கல்யாண் உத்தரம் உத்தரப்பிரதேஷ் அவ்வளவுதான் ஈஸியா நீ ஆசிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி திட்டம் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஓம் கரேஸ்வர் அணை அது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்கு இங்கே தான் வந்து அமைக்காங்க இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சினிமா படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க மத்தியில் வந்து பெரிய யாகம் வளர்ப்பாங்க ஸோ யாகத்தில் மத்தியில் வந்து பெரிய எரியும் சுற்றி நிறைய பேர் உட்காந்து மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தில் மெயினாக அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க ஸோ நம்மளே வந்து கேட்டிருப்போம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில மத்திய பிரதேஷ் பெரிய தீ எரியும் யாகத்துல ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சூரியன் நீங்க பெரிய தீ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓம் ஓம் அப்படிங்கிற மாதிரி வந்து மந்திரம் சொல்லுவாங்க ஓம் அணை ஸோ மூணை நீங்க வந்து ஈஸியா லிங்க் பண்ணிடலாம் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எந்த நதியில இருக்குன்னு கேட்டாங்கன்னா நர்மதை நதி ஸோ நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க நர்மதை நதி ஓகே நம்ம வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபையரும் இந்த மாதிரி பார்ட் வைஸாக வந்து பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி போட்ட பார்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேனலில் கரண்ட் அஃபையர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வைஸாகவும் இருக்கும் டாபிக் வைஸாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி தீம்ஸ் அப்புறம் மந்த்லி இம்பார்ட்டன்ட் டேஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காண்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு லாங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் மொத்தமாக படிக்கும் போது நீங்கள் படித்து முடிக்க முடியாது நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட் டுவெண்ட்டி மினிட் படித்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து படித்து முடித்து ரிவைஸ் வந்து பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ நான் மற்ற பார்ப்போம்